ககவத்தை பிரதேசத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அவரை பெல்மடுவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஊடக பேச்சாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் குறித்த சந்தேக நபர் தனது காதலிக்கு பரிசு வழங்குவதற்காக தாயிடம் பணம் ஆனால் தாய் கொடுக்க மறுத்ததை அடுத்து அவரை தாக்கியதாக சந்தேக நபர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி அதிகாலை குறித்த பெண் கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் பதினெட்டு வயதான அவருடைய மகன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் ககவத்தை பிரதேசத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இதுவரை பதினான்கு பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இவற்றில் இரண்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் එම පාපොච්චාණය සම්බන්ධෙන් මේව වන විට වැඩිදුර විමර්ශණ සිදුක කරනු බලනව ඔහු ඔහුගේ පෙම්වතියට යම් ති්‍යයාග්‍යයක් ලබාදීම සඳහා, මවගෙන් මුදල් ඉල්ලා ඇති බවටත් මව එය ප්‍රතික්ෂේපකිරීමේ ප්‍රතිඵාලයක් වශයෙන් මේ සිදුව බවටත් ඔහු ඔහුගේ ප්‍රකාශයේ සඳහන් කර තිබෙනවා.